பிரேமா, நம்ம இந்தியால தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கும் இங்க தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்ல. இங்க நம்ம நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுவோம், அது எப்படி நம்ம சரி கட்டுவோம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தீபாவளி காலகட்டத்தில். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. இந்த வீடியோக்கு வந்து முத்தாய்ப்பா இருந்தது, நம்ம கம்யூனிட்டியில ஒரு போஸ்ட் போட்டோம் யதார்த்தமா. அதாவது தீபாவளி அப்ப நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து என்ன விஷயமா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிறைய வந்து போட்டிருந்தோம். தீபாவளி அப்ப நிறைய சாப்பிட்டு வெயிட் ஏறிடும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருந்தேன். ஆனால் அதுல அதிகமா லைக் பண்ணது எதுன்னு பார்த்தா, அல்ல அதிகமா ஓட்டு போட்டது எதுன்னு பார்த்தா, இங்க இருக்கிற லோன்லினஸும் நாங்கள் வந்து ஊரை மிஸ் பண்றோம் அப்படின்னு. அது இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தேன், இங்க வந்து ரொம்ப ஹாப்பினஸா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். ஆனால் 60% பேர் இதை சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் பெறுது, ஏன்னா நம்ம வெளிநாட்டில் யூஎஸ்ஏ மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறதுனாலே இந்த மாதிரியான செலிப்ரேஷனை ஃபுல்லாக நம்ம மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியாட்டியாலும் எவ்வளோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியும் மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு, ஏன்னா நாங்கள் வந்து அடே வருடக்கணக்காக இருக்கும்போதே நிறைய விஷயம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம். அந்த 60% நாங்களுமே இருந்தோம், ஐயோ இப்படி மிஸ், அப்படியே காலங்கள் போகப்போ நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இங்கே வந்து எப்படி நம்ம சந்தோஷமா இந்த மாதிரி பண்டிகையை கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. தீரா என்னாச்சு, என்ன பண்ற, அது பேர் என்ன, கம்பி மெத்தாப்பா? தீரா நாளைக்கு என்னது, இல்ல 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 உற்சாக ஒளியா தாத்தா காசு கொடுப்பாங்க எடுப்போம். அண்ட் பெருசானதுக்கு அப்புறம் நாங்க தனியா வந்ததுக்கு அப்புறம் கூட அப்பா எப்ப ட்ரெஸ் எடுத்துருவாங்க, சோ என்ன புது ட்ரெஸ் வருது, அதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பாக்குறது வந்து அங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஆமா, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் கிராமத்துல ஒரு ஆயப்பாடி பொறையார் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் எங்களுக்கு. பார்த்தா எங்க அம்மா ஊர் மயிலாடுதுறை, ஆர்த்தி ஊர் மயிலாடுதுறை, சொந்தக்காரங்கிறதுனால அதே வீடு தான். ஸோ அம்மா ஊர் மயிலாடுதுறை, காரைக்கால் மயிலாடுதுறை எங்களுக்கு ஒரே டிசைன். ஆனால் நாங்கள் மயிலாடுதுறைக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதாவது அப்பெல்லாம் நிறையா தைக்கிறது தான், ஸோ துணி எடுத்து தைக்க கொடுத்துருவோம். டாய்லெட் நம்ம முன்னாடியே கொடுத்தா தான் வாங்க முடியும். ஸோ காலப்போக்கில் நான் வந்து 11-12 மயிலாடுதுறை வந்துட்டேன், இல்லை காலேஜ் படிக்கும் போதெல்லாம் தாத்தா கடைசி நேரத்தில் தான் தாத்தாக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த எப்போ அந்த கடைசி நேரத்தில் காசு வாங்கிட்டு மொதல் நாள் நைட்டு, அதாவது வந்து நிறைய இடத்துல வெடிலாம் வெடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம அப்பதான் அறக்க பறக்க போயிட்டு ஒரு கடையில வந்து துணி எடுத்துட்டு வர அனுபவம்னா ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். அப்படி நாங்க பாக்கும்போது அந்த துணி எடுக்கும் போது சூப்பரா இருக்கும்ல நம்ம ஊரு, ஏன்னா ஆமா அந்த மணிகுண்டு மாயாட்டுல மணிகுண்டு அது வந்து ஒரு ஐயோ அதை நினைச்சாலே பயங்கரமா மிஸ்ஸிங் ஃபீல் தான் வருது. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே ஒரு தீபாவளிக்கு மட்டும்தான் வந்து இந்தியால இருந்தோம். செம்ம ஜாலியா இருந்தது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது கூட தெரியல. ஃபுல் டே அந்த தீபாவளி, அதுக்கு மொத நாள், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே வெடி வெடிச்சு தள்ளணும். ஆமா, சோ தீபாவளியை பொறுத்த வரைக்கும் மொத நாள் தான் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ஆமா, சோ தீபாவளி அன்னைக்கு மொத நாள் வந்து நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நைட்டு வந்து நம்ம கடத்தூருக்கு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா பயங்கர க்ரௌடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நானு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானு பிரேம் அப்புறம் தம்பி எல்லாருமே சேர்ந்து நைட்டு ஃபுல்லா கடத்தூரை சுத்தி சுத்தி வந்தோம், ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆமா, சோ ஏன்னா மயிலாடுதுறை பக்கமும் 4 வீதி தான், அதை தாண்டி வந்து கிராமம் தான். சோ அந்த 4 வீதி அப்படி ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அந்த தீபாவளி. அப்ப அது பாக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆர்ஜியோட பைக்ல என் தம்பி எல்லாருமே வந்து செம்மையா சுத்துறோம். அன்னைக்கு நைட்டு வந்து தீபாவளி வெடி வெடிச்சிருந்தோம், ரொம்ப நாள் நிறைய வெடி வெடிச்சோம். தீரன்லாம் பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டோம். சத்தியமா அந்த ஒரு இதை வந்து இங்க ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. பட் ஆனா இப்பயே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றான், எப்ப நம்ம வெடி வாங்குவோம், ஏன் என்ன தீபாவளி வரப்போகுது, ஏன் வெடி வாங்காம வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா நம்ம வந்து பெரிய ஃபேமிலி வேற. சோ எங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. சோ அந்த நைட் வெடிக்கும் போது ஒரு 10-15 பசங்களே வெடிச்சிருந்தோம், பெரியவங்க எல்லாம் கீழே வந்து பலகாரம் எல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. சோ இந்த பாட்டு எல்லாம் போட்டுட்டு பயங்கர வைபா இருந்தது. ஆமா, பயங்கர வைப். சோ மறக்க முடியாத ஒரு தீபாவளியா அமைஞ்சு. சோ அதே சினாரியோ இங்க வந்து ரீக்ரியேட் பண்ணனும் பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து இங்க தீபாவளிக்கு வெடி வாங்கலாம். சோ அதான் நான் சொன்னேன், நம்ம ஃபுல்லாவே வந்து மிஸ் பண்ணிட்டு அது எந்தெந்த அதுல இருக்க அந்த கோர் எசன்ஸ் எடுத்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு. சோ தீபாவளிக்கு நாங்க வெடி வாங்குறதுக்கு நாங்க எல்லா ஸ்டோருமே போய் பார்த்தோம், காஸ்கோ பார்த்தோம், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க, வால்மார்ட் பார்த்தோம்.
அப்படிங்கும் ஃபயர்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா. ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி காஸ்கோ வால்மார்ட் எல்லாம் போய் எடுக்கிறது விட எனக்கு தெரியாது, இதெல்லாம் விட பேந்தம்ல வந்து கம்மியா இருக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஆனா அங்க போனா நம்ம ஊர் வெடிக்கடைக்கு போய் தனியா வெடி பர்ச்சேஸ் பண்ண போற அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு பயங்கரமா இருக்கும். சோ அதனால இப்போ ரீசன்ட் பீரியட்ஸா வந்து நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு, ஆமா வெடி பர்ச்சேஸ் பண்றதுன்னு ஒரு ஈவென்ட். சோ வெடி போயிட்டு பசங்களுக்கான அந்த வெடியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருது. சோ அதன் பிறகு வந்து நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், பெரும்பாலான மாகாணங்கள்ல எந்த நேரத்துல வெடி வெடிக்கலாம், தீபாவளி அப்ப வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒகாயோ வந்து 4-11 நினைக்கிறேன், நான் எக்ஸாக்டா டைம் தெரியல, கீழே கொடுக்குறேன். அதாவது 2022 தான் தீபாவளி ஆட் பண்ணாங்க, தீபாவளிக்கும் அந்த எக்ஸப்ஷன் இருக்கு அப்படின்னு ஆட் பண்ணாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பெரிய பெரிய வெடிலாம் வீட்டில் வெடிக்காதீங்க, சும்மா சின்ன சின்ன வெடியா வந்து வீட்டில் வெடிங்க. பெரிய வெடியை வெடிக்கும் போது கோயில் இந்த மாதிரி இடத்துல வந்து பண்றாங்க, அதாவது வந்து நம்ம தமிழ் சங்கமோ இல்லைனா அந்த கோயில் நிர்வாகமோ இந்த மாதிரி ஆர்கனைஸா பண்றாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து வெடிக்கும் போது ஒரு பெரிய குழுவோட சேர்ந்து வெடிக்கலாம். ஸோ இன்னும் சந்தோஷம் வந்து மடங்கு அதிகமாகும். ஸோ அதனால அது ஒரு விஷயம், நீங்க வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணோம்னா எங்கெல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கோ அதாவது நம்ம இந்தியர்கள் ஆர்கனைஸ் பண்றோம்னா அங்கே போய் நீங்க கலந்துக்கும் போது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டிலே கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வெடி கூட வெடிக்கலாம். ஸோ அப்படிதான் வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து எக்ஸாக்டா ரீக்ரியேட் பண்றது. இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு சொன்னல, ஸோ அது வந்து இங்க நம்ம அதுக்காக தனியாக ட்ரெஸ் போய் எடுக்கிறது இல்லை. ஸோ இங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், பிளஸ் நம்ம போய் பார்த்து எடுக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பெரிய கடை அந்த கூட்டம் அதெல்லாம் இருக்காது. ஸோ எப்பவுமே ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுதான் எனக்கு பழக்கமா. ஆமா, சோ அந்த ஒரு விஷயம் தான் தீபாவளி ட்ரெஸ்ஸுங்க போது நம்ம ஊர்ல இருந்தா வந்து 100% வந்து இது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் தீபாவளியை நீங்க வந்து இங்க நிறைய பேர் மிஸ் பண்றதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 60% பேர் சொல்லிருக்காங்க. என்ன காரணம்னா தீபாவளி அன்னைக்கு பெரும்பாலான நேரங்களில் இங்க ஆபீஸ் டேல வந்துருது. ஸோ நாங்கள் வந்து இது வரைக்கும் தீபாவளி அப்போ இவங்க ஆஃபீஸ்க்கு போனதா சரித்திரமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் இவெண்ட்லாம் ஒரு லைக் இந்த வருஷம் இருக்கும் அடுத்த வருஷம் இருக்கும் ஒரு வாட்டி தான் ஒரு இயருக்கு வரப்போகுது, அந்த ஒரு நாளும் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த நாள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், தீபாவளி பொங்கல் அப்புறம் இவங்க பர்த்டே அதுக்கப்புறம் கல்யாண நாள், 4 ரிசர்வ் டே லீவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த 4 நான் லீவ் போட்டுருவோம் அப்படின்னு. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு பசங்களோட பர்த்டேக்கும். ஆமாம், ஏன்னா என்ன பெரிய விஷயம்னா நிறைய பேர் நம்ம இந்தியர்கள் இருந்தாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் வேலை பார்த்த கம்பெனிலாம் மினியாபாலிஸில் வேலை போகும்போது நிறைய இந்தியர்கள் தான், ஒரு நாள் எல்லாருமே வேலையை விட்டாங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க சைடும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் அப்போலாம் என்ன பண்ணுவோம்னா பேச்சுலர்ஸாக இருந்த காலத்தை சொல்லலாம், நாங்கள் வந்து வேலைக்கு போவோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆர்டினரி டே மாதிரி இருக்கும், அது தீபாவளி மாதிரியே இருக்காது. அட்லீஸ்ட் ஃபேமிலியாக இருக்கவங்க லீவ் போட்டுப்பாங்க, அப்படி லீவ் போட்டு இது பண்ணும்போது சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க வீட்டில் செஞ்சதெல்லாம் வந்து. அவங்க ரொம்ப ஆர்டினரி டேவாக இருக்கும், சாயங்காலத்துக்கு வேணால் படத்துக்கு போவோம். ஸோ அது மட்டும் தான் அங்கே ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம வந்து இந்தியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவோம். ஏன்னா தீபாவளி பெரும்பாலான நேரங்களில் மழை இருக்கும், இப்பெல்லாம் இருக்கிறது இல்லை ஆனால் மழை இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் படத்துக்கு போனால் கூட நம்ம ஒரு படத்துக்கு போகணுன்ற ஃபீலே இருக்காது, அங்கே ஒரு மொக்க படத்துக்கு போனால் கூட அவ்வளோ க்ரௌடு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அந்த வைப் அது வந்து இங்கே எக்ஸாக்டா வந்து இது பண்ண முடியாது ஏன்னா தியேட்டர்ல. ஆனா இப்ப சமீப காலமாக நிறைய தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நல்லா இருக்கு இங்க யூஎஸ்ஏல. இன்னும் இங்க அப்படிலாம் வரல, நம்ம ஏரியால இன்னும் அப்படி வரல. ஆமா, இன்னும் அந்த டாலர்ஸ் பக்கம்லாம் போனா வந்து கொடி கட்டிட்டு போய் படம் பாக்குற காலங்கள் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சினிமாங்கிறது எப்படி இருந்தது. ஆனா பேச்சுலரா இருக்கும்போது ரொம்பவே வந்து ட்ரையா தான் இருந்தது, அது உண்மையா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு முதல்ல லீவ் போட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து லீவ் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணது. அப்புறம் இந்த மாதிரி வெடி பர்ச்சேஸ் பண்றது குழந்தைங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போயிடுறது. கோயில் போயிடுவோம், ஊர்ல இருந்தாலும் அது கோயில் போவோம். ஆமா, இங்கே அதை வந்து இங்கேயுமே பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயில் போகும்போது அந்த ஃபெஸ்டிவல் ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ், அது வந்து எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணனா இப்போ அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பண்ணிடுவாங்க, தீபாவளிக்கு ஊர்ல இருந்த போது அத்தை பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கும் போது அந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கிறது செலிப்ரேட் பண்ணது நல்லா இருக்கு. ஆமாமா, நான் உண்மையான ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்காக வந்து நம்ம ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு சொல்லிட்டு பாவம் அவங்க கிச்சன்லயே போட்டு ரொம்ப அவதிப்படுத்துறேன் நான் தீபாவளி. அப்ப இந்தியாவில நம்ம இருக்கும்போது வெளில வாங்கினா நல்லா ஸ்வீட்ஸ் கிடைக்கும், ஆனா இங்க இருக்கும்போது தயவு செஞ்சு இந்தியன் கிராசர்ல ஸ்வீட்ஸ் வாங்கிடாதீங்க, அது வேஸ்ட் தான், மணி வேஸ்ட் தான், 100% வேஸ்ட். ஏதோ கொஞ்சமா பண்ண முடிஞ்சாலுமே வீட்டில் என்ன பண்ண முடியுதோ அதோட இது பண்றது நல்லது, நல்லது நினைச்சிக்க வேண்டியதான். அட்லீஸ்ட் வந்து நம்ம கலோரிஸ் அன்னைக்கு கம்மியா எடுத்துக்க போறோங்கிற ஒரு சந்தோஷம் நினைச்சிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எவ்வளவு பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேருக்கு அது பேர்டனா இருந்தா அது கம்மியா பண்ணிட்டு அந்த பேர்டனை குறைச்சிக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அன்றே வந்து இங்க ஃபுல்லா வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அந்த ஊர்ல நிறைய வந்து இதுதான் பண்ணுவாங்கல்ல, இப்ப கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அந்த ட்ரெடிஷன்லாம் இருக்குல்ல, காலைல எந்திரிச்சு இந்த முன்னாடியே ஸ்வீட் செய்யறது, தீபாவளிக்கு 1 முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க, அண்ட் அந்த மார்னிங் வந்து ஏர்லியா எந்திரிச்சு வடை சுழியும் அது இதுன்னு செய்யறது. ஆமா, எக்ஸாக்டா அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து நாங்க இங்க ஒரு தடவை ட்ரை பண்ணோம். ஆக்சுவலா வந்து விடிய காலம்பரை எந்திரிச்சு
எண்ணெயை வச்சு குளிச்சு ஈவன் லாஸ்ட் தர பண்ணிருக்கோம். அந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஏன்னா அந்த தீபாவளி வைப் இருந்துகிட்டு இருக்கட்டும், ஆமா அந்த தீபாவளி வைப் இருந்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக பண்ணும். சோ அதே மாதிரி அதை ரிப்ளிகேட் பண்ணும் போது நமக்கு அந்த அந்த டே ஃபுல்லாவே இப்ப முத நாள்ல இருந்து எப்படி அங்க இருக்குமோ, ஏன்னா முத நாள் நைட் அங்க ஸ்டார்ட் பண்ணும், மறுநாள் அந்த குளிச்சுட்டு வெடி வெடிச்சிட்டு சாப்பிட்டு முக்கியமா அந்த இட்லியும் கறி குழம்பையும் சாப்பிட்டு முடிக்கும் போது வர சந்தோஷம், அந்த வரைக்கும் அப்படியே தீபாவளி வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நம்ம ஒரு இந்தியால இருந்தாலும் சரி, இல்ல இங்க இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம வந்து அந்த ட்ரெடிஷனை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து கிட்ஸ் கிட்ட காமிச்சிடணும், இப்படிதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு. சோ அதனால நான் வந்து ஃபுல்லா பண்றது நிறைய பண்ணுங்க அதெல்லாம் இல்ல, அந்த மார்னிங் எந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த ட்ரெடிஷன் ஸ்டார்ட் ஆயிடும்ன்றது அந்த கிட்ஸுக்கும் தெரியும். ஆமா கரெக்ட். சோ அந்த ஒரு விஷயம் பண்ணாலே, அதாவது முதல் நாள் வெடி வெடிக்கிறதுல விடிய கிளம்புற எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறது இந்த ஒரு விஷயம், விடிய கிளம்புற வந்து இப்ப எல்லாம் காலம்பரம் ஆயிடுச்சு. சோ நம்ம எந்திரிக்கிற டைம்ல எண்ணெய் வச்சு, ஆமா நம்ம ஊர்லயும் எந்திரிக்கிற டைம்ல வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் அவங்க கிட்ட கொண்டு போகணும். இதுக்கு வந்து பலகாரம் எல்லாம் பண்ணி அந்த அந்த டே எதுக்கு அவ்வளவு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பல கதைகள் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கதை இருக்கு, இங்க இருந்து அப்படியே காஷ்மீர் பார்க்க போனா போற வழியெங்கும் பல கதைகள் இருந்திருக்கு, நேபாளில் ஒரு கதை இருந்துருக்கு, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருந்துருக்கு. பட் நமக்கு தெரிஞ்ச அந்த ட்ரெடிஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து ஒரு 100% அவங்க கையில் கொடுத்தா ஒரு 50% அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். தயவு செஞ்சு வெளிநாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த டே வந்து அப்படியே விட்டுறாம கொஞ்சமா செலிப்ரேட் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல் முடிக்க வரணும். நீங்க ஊரை மிஸ் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான விஷயம்லாம் இங்கே பண்ணுவீங்க, உங்க கிட்ஸுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க, வீட்டுல என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா உங்க டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய உங்க கமெண்ட்ஸ் நாங்களுமே வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் எங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.